சென்னை ஐஐடியில் மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்து வரக்கூடிய நிலை அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுப்பதற்கான விரிவான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது எட்டியிருக்கிறது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி தலைமையிலான அந்த குழு தற்போது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், தொடரலாம். ஐஐடி மாணவர்களினுடைய தற்கொலை தொடர்பான ஒரு விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி இந்த அறிக்கையை ஐஐடிக்கு சமர்ப்பித்திருக்கிறார். மாணவர்களினுடைய தற்கொலையை தடுப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகள் என்பது இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இமெயில் வாயிலாகவும் நேரடியாகவும் மாணவர்களிடம் நடத்தப்பட்ட பல்வேறு விசாரணைகளினுடைய தகவல்களை அறிக்கையாக திலகவதி ஐஐடியில் சமர்ப்பித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஐஐடியில் மாணவர்களினுடைய தற்கொலை என்பது தொடர்ந்து அடுத்தடுத்து அரங்கேறி வரக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்கான ஒரு வழியாக இந்த விசாரணை அறிக்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இதனை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஐஐடி விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் கீதன் தொடர்ந்து நிற்கிறார். கீதன், விவரங்களை சுருக்கமாக பதிவு செய்யலாம். மாணவர்களுடைய தற்கொலை என்பது ஐஐடியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி தலைமையில் ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டவர்களுடன் இமெயில் வாயிலாகவும் அதே போல நேரடியாகவும் கருத்துக்களை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 250 முதல் 300 பக்க அறிக்கையை ஐஐடியில் தற்பொழுது வழங்கியிருக்கின்றது. அதில் மாணவர்களுடைய அந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை ஐஐடியில் திலகவதி தலைமையிலான குழு வழங்கியிருக்கின்றது. விரைவில் அது குறித்த முழு விவரங்களும் வெளியாகும் என்று ஐஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கீர்த்தன், விரிவான விவரங்களுக்கு. அடுத்ததாக நியூஸ்